இமயமலையை ஏற முடிஞ்ச மனிதர்களால் ஏன் கைலாய மலையை ஏற முடியலன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி அங்கே என்னதான் சக்தி இருக்கு அந்த சக்தி ஏன் மனிதர்களை மேலே வர விட மாட்டேங்குது இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைலாஷ் இந்து மிக புனிதமான இடமா கருதுவாங்க இந்த மாதிரியான கைலாஷ் மலையில ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து சைனா சில தடைகளை விதிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சைனாவோட விஞ்ஞானிகள் பல முறை இந்த புனிதமான மலையை ஏறி அங்க இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க விரும்பினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கைலாய மலைய முழுசா ஏறின ஒரு மனிதன் கூட இந்த உலகத்துல இல்லன்னு சோ ஹெலிகாப்டர் மூலமா ஆராய்ச்சி பண்ண முடிவு பண்ணாங்க அந்த தான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க மலையை ஏற முயற்சி பண்ணவே இல்லை

மனிதர்களை கொள்ற அளவுக்கு ஆபத்தானதா இருந்திருக்கு இது காரணமா அந்த குழுவை சேர்ந்த பதினேழு பேர் ஆரம்பத்திலேயே இறந்து போயிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சில நாட்கள் அமைதியா இருந்த சைனா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு குழுவை ஹெலிகாப்டர் மூலமா அனுப்ப முடிவு பண்ணாங்க அப்படி ஹெலிகாப்டர் மூலமா போன குழு கொஞ்சம் போனதுக்கு அப்புறமாவே இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சிருக்காங்க மெதுவா உயர போகும்போது பயங்கரமான காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க அப்படி ஒரு காட்சிகளை இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதான் ஹெலிகாப்டர் ஹை ஆட்டிடேயூட்ல போகும்போது அங்க இருக்கக்கூடிய அதிக பனிப்பொழிவு காரணமா ஹெலிகாப்டரே தடுமாறியிருக்கு கைலாய மழையில அந்த அளவுக்கு அதிகளவில் பனிப்பொழிவு இருக்கும் சாதாரணமாக மனிதர்களால அந்த அளவுக்கு குளிர பிடிக்கவே ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமா எதிர்பாராத விதமா பனிமலை உடஞ்சி பெரிய சுனாமி மாதிரி முன்னோக்கி வந்திருக்கு மேகங்களுக்கு நடுவுல இருந்து தொடர்ச்சியா பனிமலை பெஞ்சிருக்கு பயங்கரமான இடிமின்னல் சத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாம ஹெலிகாப்டரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாம தடுமாறி போயிருக்காங்க இன்னும் ஹெலிகாப்டர் உயர பறக்க வைக்கலாம் அப்படின்னா ஆக்ஸிஜன் லெவல்ஸ் வர குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மாதிரியான காரணங்கள்னால ஹெலிகாப்டரை செயலிழக்க தொடங்கிருக்கு கைலாய மலை மேல எல்லா திசைகளும் வந்து சேரும் சைனா விஞ்ஞானிகள் நம்புறாங்க அதனால நாலு திசைகளும் ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி உணர்ந்திருக்காங்க சோ இதுக்கு மேல உயர பறந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு உயிரோட திரும்ப முடியாதுன்னு ஹெலிகாப்டரை கீழே இறக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இறக்கிருக்காங்க கீழே வந்தாலும் அவங்களோட ஹார்ட் பீட் வேகமா தொடிச்சிருக்கு இது மூலமா பயத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பிடிச்சிருக்காங்க ஹெலிகாப்டர்ல அபாய எச்சரிக்கை வேற ஒழிச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ஹெலிகாப்டரோட நேவிகேஷன் சிஸ்டமும் ரேடாரும் ஒர்க் ஆகல எந்த நேரம் வேணாலும் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகலான்னு பைலட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த மிஷனும் ஃபெயில் ஆகுது இந்த மாதிரி ஹெலிகாப்டரை பயன்படுத்தி கைலாய மலையோட உச்சிக்கு போகணும்ன்ற ஆசையையும் சைனா கைவிட்டாங்க அதுக்கப்புறமா சைனா மிக திறமையான கிளைம்பர்ஸை ஒண்ணு சேர்த்தாங்க ஒரு நாலு கிளைம்பர்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க அதுல ஒரு நபர் பிரிட்டிஷர் ஒரு நபர் அமெரிக்கன் ரெண்டு பேர் ரஷ்யன் ஆரம்பத்துல இந்த திறமையான கிளைம்பர்ஸ் வெற்றிகரமா உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கிளைம்பர்ஸோட இரண்டு கண்களும் உள்வாங்கி தாடி மீச எல்லாமே ஒரே வாரத்துல வேகமா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்ல இளமையான தோற்றம் போய் ஒரு முதுமையான தோற்றம் வந்திருக்கு அவங்களால ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வைக்க கூட முடியல அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாங்க ஒரே வாரத்துல எப்படா வயதான தோற்றத்துக்கு மாற முடியும் அப்படின்னா அதுதான் கைலாய மலையில இருக்கக்கூடிய மர்மம் என்னதான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான கிளைம்பர்ஸ் இருந்தாலும் இவங்களும் மிஷன் பெயில்டு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சைனா உயர்தர மருத்துவம் இவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இவங்க நாலு பேரும் இறந்து போயிட்டாங்க கைலாய மலையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போனதும் அங்க கேட்கக்கூடிய சத்தங்களை நம்மள மிரள வைக்கும்

மலையோட உச்சிக்கு ஏறினதா சொல்லப்படுது ஆனா அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்ல ரஷ்யாவை சேர்ந்த அப்பா மகன் கூட சமீபத்துல மலையை ஏறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிக்குள்ள ரகசியமாவும் நுழைஞ்சாங்க அவங்க அங்க ஒரு கேம்பை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க கேம்புக்குள்ள ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல அவங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க அந்த காட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மொத்த கைலாய மலையும் ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஜொலிக்கிற அந்த மலை பல நிறங்கள்ல மாறி இருக்கு பல பார்ட்டிகல்ஸ் தரையில விழுறத பாத்திருக்காங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்திருக்கு இப்படி ஒரு காட்சியை பார்த்த ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு காட்சியை அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது அது மட்டும் இல்ல அவங்க ஏதோ ஒரு சக்தியையும் அங்க உணர்ந்திருக்காங்க இந்த உலகத்தோட மையமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா எல்லாருமே இந்த கைலாய மலையை தான் சொல்றாங்க இங்க நீங்க காம்பஸை கொண்டுட்டு போனாலும் அது ஒர்க் ஆகாது சோ டைரக்ஷனை நம்மளால பார்க்கவே முடியாது பல விஞ்ஞானிகள் சைனா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு இந்த புனிதமான கைலாய மேலாய மலைய ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க எல்லாருமே சொன்ன பதில் என்னன்னா இங்க ஏஜிங் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது நம்ம கைலாய மலையை ஏற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா வயதான தோற்றத்துக்கு வந்துருவோம் இந்த கைலாய மலையில ஒரு நாள் இருந்தா கூட அது ஒரு மாசம் மாதிரி தெரியுமா அதுவே ஒரு மாசம் தொடர்ந்து இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆயுளை முடிகிற அளவுக்கு பயங்கரமா இருக்குமா டாக்டர் என்ஸ்ட் முல்டா ஷேவ் அப்படின்றவரே ஒரு புத்தகத்தை எழுதுறாரு வேர் டு வி கம் ஃப்ரம் இந்த புத்தகத்துல கைலாய மலையை பத்தின மொத்த தகவல்களும் இருக்கு இவர் அங்க ஆராய்ச்சி பண்ணது அவர் அங்க பார்த்தது எல்லா தகவலையும் எழுதிருக்காரு அது மட்டும் இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கைலாய மலையில இருக்கிறதாகவும் அந்த சக்தியை இவர் உணர்ந்த விதத்தை பத்தியும் இங்க தெளிவாவே இந்த புத்தகத்துல எழுதி இருப்பார் கைலாய மலையோட பிரமிட் ஸ்ட்ரக்சர்க்குள்ளதா அந்த சக்தி இருக்கிறதாகவும் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நம்ம ஏற முயற்சிக்கும் போது அந்த சக்தி நம்மள வர விடாம தடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு கைலாஷ் மலையில எப்பவுமே ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாவும் சில நேரங்கள்ல இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த கைலாய மலையை சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஏழு நிறங்கள்ல ஜொலிக்கும் ஓகே வீடியோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க